ஹலோ படி, இன்னைக்கு நான் பார்க்க போற பார்த்தீங்கன்னா டெத் பரேட் சீரிஸோட எபிசோட் 9 தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த இதுல கடைசியில ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அந்த கொஸ்டினுக்கு யாரு சரியானவங்க யாரு தப்பு பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செய்யுங்க. முக்கியமா அந்த கமெண்ட்டை நான் கண்டிப்பான முறையில படிச்சு பார்ப்பேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு இன்னும் புரியல. ஒரு வேலை யார் தப்பு பண்ணிருக்கலாம், யார் இங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா பயங்கர குழப்பமா தான் இருக்கு. சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம அண்ணன்காரருக்குமே தங்கச்சி யாரோ கெடுத்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் மெமரி தெரிய வருது. அதே மாதிரி நம்ம போலீஸ்காரருமே பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபை யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. சோ இப்போ ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு மோட்டிவேஷனோட விளாண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ரெண்டு பேரு ஹிஸ்டரியும் நம்ம ஹீரோயினுக்குமே தெரிய வருது. அவங்களுக்கு மெமரி பாஸ் ஆயிருக்காங்க. அப்போ ஹீரோயினுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு நம்ம எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறோம், இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயுமே புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி, ஓகே, இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மேட்ச் விளாடுவோம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே மேட்ச் விளாண்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதும் தெரிய வருது. இப்ப செகண்ட் ரவுண்ட்னால இதுல உள்ள பாயிண்ட்ல அந்த கோல்ல ஒரு இது மாதிரி தட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுல ஒரு கிட்னி மாதிரி ஒரு பீஸ் ஓடிட்டு இருக்கு. யார் கோல் பண்றாங்களோ அவங்களோட ஆப்போனன்ட்ல வந்து விட்டு இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட் வந்து பயங்கரமா நம்ம வேலையை காமிக்கும். சோ இப்ப நம்ம டிடெக்டிவ்மே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபோர்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அனிமேஷன்ல அந்த அளவுக்கு வெறியான ஒரு வேலையா இருக்கும். அப்போ டிடெக்டிவ்மே அடிச்சு தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டப்பறம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணங்காரமே கோட்டை விட்டுறான். சோ கோட்டை விட்டதுக்கு அப்புறம் கோலுமே போயிருது. பயங்கரமான ஒரு வலியை கொடுக்குது. கிட்டத்தட்ட செத்துடலாம் போல இருக்கு அந்த அப்போ அந்த மாதிரி ஒரு வலியை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் மைண்ட்லயுமே ஒரு ஞாபகம் வருது. என்னதான் பார்த்தா அவன் பேக்ல வந்து ஒரு கர்ச்சி பாலோ ஒரு கத்தி இருக்கும் பாத்தீங்களா. அந்த கத்தி இப்பதான் ஞாபகம் வருது. அந்த கத்தியாலதான் அவன் தங்கச்சியை கெடுத்தவன கொன்றுப்பான். சோ நான் ஆல்ரெடி கொலை பண்ணிட்டேன் அப்படின்றது சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. என்னது கொலை பண்ணிட்டேன் என்
நம்ம டிடிடிவே கொலை பண்ணிட்டாரு. ஸோ பிரசன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து உண்மை தெரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடெக்டிவ் கீழே படுத்துட்டு இருக்காரு. டெக்கன் நீங்கள் வந்து லாண்டே ஆகணும், டைம் போய்கிட்டே இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெவலில் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், அது இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ லாட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டு நம்ம அன்னைக்காரனே பார்த்தீங்கன்னா இப்படி லாட சொல்கிறீங்க, அவருக்கு ஏதோ முடியாமல் போகுது, அவர் சாக போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பார்த்தா பின்னாடி எஞ்சி நிற்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாமே வலி மாதிரியா இருக்கும் தவிர அவங்க உண்மையிலே ரியலாகவே சாக மாட்டாங்க. டிடெக்டிவ் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். ஸோ முதல்ல லாண்டு வின் பண்ணி ஆகணும், யார் வின் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே வெறித்தனமாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஆப்போசிட் ஆப்போசிட்ல கோல் போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ல விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைங்காரன் தான் வின் பண்ணுறான். ஸோ வின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ்க்குமே பெரிய வலி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த வழியில் அவர் ரத்தமே வந்து அந்த இடத்துல சாக போகிற நிலைமையில இருக்காரு. அதான் அவரோட கடைசி நிமிஷத்தை யோசிச்சு பார்க்குறாரு. என்னடான்னு பார்த்தா ஒரு கேஸ் வந்து வருது. அந்த கேஸ்ல ஒரு சீரியல் கில்லர் எல்லா பொண்ணுங்களையும் கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட சீரியல் கில்லர் தான் இவருமே தேடி வந்திருக்காரு. தேடி வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம தம்பிக்காரன் யார கொலை பண்ணானோ அவனை தான் தேடி வந்திருக்காரு. அவன் அந்த இடத்துல செத்து கிடக்குறான். திடீர்னு பார்த்தா முழிச்சு பார்க்கும்போது நம்மளுமே செத்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேஸ்ல விசாரிக்கும் போது நம்ம அன்னைங்காரோட பேரே அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால உன் தங்கச்சியோட நேம் இது அப்படின்னு கேட்கறாரு. அவனுமே ஆமா இதான் என் தங்கச்சியோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு எப்படி என் தங்கச்சி பத்தி தெரியும் கேட்டா, இல்ல நான் தான் அந்த கேஸ் விசாரிச்ச போலீஸ், நீ தேடிட்டு இருந்த போலீஸ்மே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க ஒண்ணு புரியல அப்படின்னு கேட்டா, நீ கடைசியா என்னைய தான் குத்தி கொண்டிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிடெக்டிவ்மே பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்க, நாங்க வந்து செத்துட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நீங்க வந்து செத்துட்டீங்க, நீங்க இங்க வருவீங்க, உங்களை ஹெவனுக்கு அனுப்பணுமா இல்ல ஹெல்லுக்கு அனுப்பணுமா அதை நாங்க டிசைட் பண்ணுவோம், அதுதான் எங்க வேலை, நான் ஒரு ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைங்கார சுத்தமா நம்ப மாட்டேங்க, யாரு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் டிடெக்டிவ் மேனு புரிய வைக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம அன்னைங்கார வந்து சீரியல் கில்லரை கொலை பண்ணிட்டு அவனுமே பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிருப்பான். ஒளிஞ்சிட்டு அப்போ வாமிட் எடுத்துட்டு இருப்பான் பாருங்க. வெளியே யாரோ பார சத்தம் கேட்கும். அவன் தங்கச்சி என்ன சொல்லியிருப்பானா, ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருந்தா இன்னொருத்தையும் ரேப் பண்ண அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இப்போ அன்னைங்காரனுமே டிடெக்டிவ குத்தி கொண்டிருப்பான். சோ அந்த சம்பவ இடத்துல அவனுமே செத்து போயிருப்பான். நம்ம இப்படிதான் செத்தோம் அப்படின்றது ஞாபகம் வருது. ஆகும் போது நாங்க வந்து செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஞாபகம் வருது.
அது மட்டும் இல்லாம அந்த கேஸ் விசாரிச்சது நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேஸ் விசாரிச்சது நீங்க தானே, அப்ப இதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்படுறிய. நான் இன்னொன்னு வேற சொல்லணும், உன் தங்கச்சியை கெடுத்தும் போது நான் வந்து அவனை பாத்துக்கிட்டே இருந்தேன். உன் தங்கச்சி ரெண்டு பேர் சொன்னால ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒருத்தன் தான் கெடுத்துட்டு இருந்தான். அந்த பாத்துட்டு இருந்த ஆள் நான் தான். எதுக்கு சார் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க, உங்க மேல நான் எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருந்தேன், நீங்களே இப்படி பண்ணிருக்கீங்க, ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆதாரம் வேணும், என்னோட கண்ணால பாக்குறதுக்கு ஒரு சாட்சி வேணும், அதனாலதான் நானுமே பார்த்தேன், அதனாலதான் அவனுக்கு உன் தங்கச்சியை விக்டீம் ஆகுறேன், அவனை வந்து நான் ஜெயில தூக்கி போட முடியும், அதுக்குத்தான் நான் வந்து எதுவுமே பண்ணிட்டவள, உன் தங்கச்சியை வேணும்னே கேட்கணும், அந்த எண்ணெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, மற்றபடி எனக்கு ஒரு சாட்சி வேணும், அந்த ஸோ அதனாலதான் நான் வந்து அந்த சீரியல் கிளரை உன் தங்கச்சியை கெடுக்க விட்டேன், இல்லாடி நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் கேட்டு அந்த அண்ணன்காரனே பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட பாத்துட்டு இருக்கான், நல்லவே நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இவ்வளவு பெரிய கேவலமான எப்ப நான் எதிர்பார்க்க வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அப்பதான் நம்ம போலீஸ்காரன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு நான் நல்லவன் சொல்ல கெட்டவன் சொல்ல, எனக்கு வந்து என் பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் நான் தேட ஆரம்பிச்சேன், ஏகப்பட்ட பேர் நான் வந்து விக்டிமா இருந்தாதான் ஒரு சாட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் அவன் வந்து தண்டனை கொடுக்க முடியும், அவன் வந்து கொல்ல முடியும், மற்றபடி சாட்சின்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் பக்கம் நிறைய ஆயிட்டு போயிட்டு இருப்பான், அப்புறம் அவன் பண்ற தப்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ அவன் தங்கச்சி அவனை வந்து காப்பாத்தி நினைச்சுக்கோன், அடுத்து இன்னொரு பொண்ணை போய் பிடிப்பான், அதுக்கடுத்து இன்னொரு பொண்ணு, அதுக்கடுத்து இன்னொரு பொண்ணு, போய் இப்படி கடைசி வரைக்கும் அவன் தப்பிச்சுட்டு போயிட்டே தான் இருப்பான், கடைசி வரைக்கும் ஒரு நியாயன்றதே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு அண்ணன்காரனே நீ என்ன இருந்தாலும் சொல்லிக்கோ, என் தங்கச்சி எப்படினாலும் காப்பாத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனே பாத்தீங்கன்னா கொல்ல போறான். பட் டெக்கன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பவர் வச்சு நிப்பாட்டி காப்பாத்திடுறாரு. ஓ டெக்கனே ஒரு வாய்ப்பு இருக்காரு, என்னன்னு பார்த்தா இங்க பாரு, சரி ஓகே நீ வந்து கொலை பண்ற மூட்ல இருக்க, நான் உனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றேன், அவளோட மொத்த பாடி பார்ட்ஸையும் நான் உனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன், இந்த கத்தி, இந்த கத்தியை வச்சு குத்தி கொன்று, ஆக்சுவலி அவர் செத்து போயிட்டாரு, பட் இருந்தாலுமே இந்த கத்தியை வச்சு குத்தும் போது அவருக்கு சாகுறதை விட மோசமான ஒரு நிலைமை இருக்கும், அந்த வழியை நீ அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவனுமே எடுத்து வந்ததை குத்த போறான், ஹீரோ என்ன இதை நிப்பாட்டி இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாரு அவங்க கிட்ட உள்ள டார்க்னஸ் அந்திய எண்ணம் அதெல்லாம் வெளியே வந்தாதான் என்னால ஜட்ஜ் பண்ண முடியும், இப்படிதான் நாங்க வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கொடுக்காமே இருக்கலாம், நீங்க மனுஷங்களை படைக்காமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனுஷங்களை படைக்கிறது மட்டும் தான் காடோட வேலையை தவிர, அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் எவ்வளவு பெரிய நல்லது பண்ணாலும் அது அவங்க இஷ்டம் தான், அவங்களோட லைஃப் தான், நாங்க எதுவும் அதுல குறுக்கிட மாட்டோம், இதெல்லாம் நம்ம டெக்கனுமே சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், ஏன்னா இது வரைக்கும் வந்து எல்லாருமே அழுது செத்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஏதோ ஒரு சம்பவத்தினால சிச்சுவேஷனாலதான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண வேண்டிய இருக்கும், மத்தபடி எந்த தப்புமே அவங்களுமே வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு டெக்கனுமே பாத்தீங்கன்னா என்ன சொல்லுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்மளுமே எதுக்கு இப்படி இருக்கு நமக்கு இந்த ஃபீலிங், நம்ம வந்து ஆர்பிட்டர் தானே, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டியது, நம்ம எதுக்கு உங்களுக்காக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் டிடெக்டிவ்மே சும்மா இருக்க மாட்டேங்குது, இங்க பாரு நானுமே நல்லவே கிடையாது, நீ என்னை குத்தி கொண்டு எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த வழியை கொடுத்தாலும் பரவாயில்லை, ஏன்னா நான் வந்து நிறைய பேரை கொல்லணும்ன்றதுக்காக நிறைய விக்டீம் நான் வந்து உருவாக்கி இருக்கேன், ஸோ நானுமே தப்பு பண்ண வேண்டாம், என்னையுமே நீ கொன்று, ஆனா ஒன்னு நினைச்சு பார்த்துக்கோ, இப்போ நான் அவங்கள விக்டீம் ஆக்குவேன்னா அடுத்து ஏகப்பட்ட பேர் செத்துருப்பாங்க, உன் தங்கச்சி மாதிரி பல பேரை வந்து அவன் கொண்டிருப்பான், அதே மாதிரி எல்லா சீரியல்களும் இருந்தா நம்ம ஊரே சுடுகாராயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவனுமே பாத்தீங்கன்னா அந்த டைஸ் மேல கத்தி வச்சு குத்த போறான், பட் ஹீரோயின் வந்து காப்பாத்திடுறான். இங்க பாரு இங்க சொல்றது எல்லாமே போய் டெக்கன் சொல்றதை நம்பவே நம்பாத, இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான், பட் நீங்க ஹெவனுக்கு போவீங்களா ஹெல்லுக்கு போவீங்களா இல்ல இல்ல, இது வந்து ரீஇன்கார்னேஷன் போவீங்களா இல்ல வாய்டுக்கு போவீங்களான்னு இருக்கும், ஒன்னு உங்க ஆன்மாவை ஒரு இன்னொரு உயிர்ல வந்து உலகத்துல படைச்சிடுவாங்க, சப்போஸ் நீங்க ரொம்ப கெட்டவங்கன்னு தெரிஞ்சா இந்த ஆன்மாவை ஒரு கம்ப்ளீட் டார்க்னஸ் எதுவுமே இல்லாத ஒரு லாஸ்ட் ஸ்பேஸ்க்குள்ள அனுப்பி விட்டுருவாங்க. சோ இன்னொரு உயிர்ல படைக்கும் போது உன் தங்கச்சி ஏதாச்சும் ஒரு ரூபத்துல ஏதாச்சும் நீ வந்து உனக்கு ஞாபகமே இல்லாட்டியும் கூட நீ வந்து உன் தங்கச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அவனுமே வந்து பொறுமையா நின்றுட்டு இருக்கான், பட் இருந்தாலுமே அவனோட எமோஷன் சும்மா வரல, இத்தனை வருஷமா அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணை வளர்த்து ஆளாக்கி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி மொத்தமா பார்த்து பார்த்து பண்ணும் போது கடைசியில ஒருத்தன் கெடுத்துட்டான், ஆனா அவங்க ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை ஒரு சாட்சியா வைக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணு கெடுக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தான், ஒரு துளி கூட ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒருமே நினைச்சு பாக்கறான் பாருங்க. அதை நினைக்கும் போதே அண்ணன்காரன் பாத்தீங்கன்னா அந்த டைஸை டோட்டலா குத்தி உடச்சிடுறான். சோ ஒவ்வொரு பார்ட்டா உள்ளக்க நொறுங்க ஆரம்பிக்குது. நம்ம டிடெக்டிவ்மே பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காரு. ஓ கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இதை ஹெல்லுக்கு அனுப்புற மாதிரி தான் போட்டோ கொடுக்குறாங்க. ஆனா ஹெல்லுக்கு யாரு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காமிக்கல, சீரியஸ் சென்டர்லயும் காமிக்கல, ஹெல்
ஜெயிலுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? ஒன்னு சீரியல் கில்லர் கொண்டு, அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாம டிடெக்டிவ் கொண்டு, அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்கும் போது தன்னோட தங்கச்சிக்காக பழிவாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல கொண்டு அண்ணன்காரனை வந்து அனுப்பினாங்களா? இல்ல நிறைய பேரை விக்டிமாக்குன போலீஸ்காரர். ஏன்னா எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் சொல்றது நியாயமா தான் தெரியுது, பட் தம்பி சைட்ல இருந்து பார்க்கும் போது நியாயமா தான் தெரியுது. யார வந்து ஹெல்லுக்கு அனுப்புறாங்க அப்படின்றதும் எனக்கு வந்து சுத்தமா புரியவே இல்லை. கடைசி வரைக்கும் நானும் ட்ரை பண்ணி பாத்துறேன், ஏகப்பட்ட ரிசர்ச் எடுத்து பாத்துறேன், எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி ஒரு பெர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கல. நீங்க வந்து அந்த ரீசனோட கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே முக்கியமா தலை வெடிக்கிற அளவுக்கு இந்த விஷயம் இருக்கு, யார் பண்ணது தப்பு யாரு பண்ணது கரெக்ட். ஏன்னா இப்ப அன்னைங்கார சைடு பாத்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியே ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிட்டான், அதையுமே ஒருத்தன் காப்பாத்தாம நின்று இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைங்கார சைடுகா கோவப்படுறது நியாயம் தான். அதே மாதிரி போலீஸ்காரர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சீரியல் கில்லரை தப்பிக்க விட்டுட்டோம்னா அடுத்து வந்து சாட்சிக்கு இல்லாம பிடிக்க முடியாது, அவங்க எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாங்க, அதனாலதான் நான் வந்து சாட்சி உருவாக்குறதுக்காக ஒரு விக்டிம வந்து பலி கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு போலீஸ்காரர். சொல்றதும் ஒரு சைடு ரைட்டு தான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா 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 கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். ஓகே, பாய் பாய் பாய்.